பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. Hi guys, welcome back to our channel. நான் தான் உரிய குகுல் பேசுகிறேன். நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்களான்னா, நமக்கு அப்கமிங்கில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் வரப்போகுது அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஈவெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த மிஸ்ட்ரி ஷாப்புக்கு வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மிஸ்ட்ரி ஷாப் வருமா வராதா அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னு தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பில்லிங்கனை ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பல் பண்ணலை. நம்ம சேனலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அதில் நான் போட்ட கண்டென்ட்டெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு டாப் அப் ஈவெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்னர் டெபிள் பண்டலை வந்து சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்துருக்கும். அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பண்டலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேக் பேக் வந்து கொண்டு வந்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு டாப் அப் ஈவெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேமில் வந்து வரப்போகுது. இந்த பேக் பேக் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நமக்கு கேமுக்குள்ளார புதுசா ஒரு கேலண்டர் வந்து ஆட் ஆக போகுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா மேஜிக் கியூப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இந்த வாய்ஸ் எஃபெக்டுமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற அந்த பண்டலும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்ல இருக்கும். இதுவும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயா தான் கொடுக்க போறாங்க. நீங்க ஒவ்வொரு நாள் லாகின் பண்ணுறது மூலமா பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் எஃபெக்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரு, அப்புறம் வந்து பேக் பேக்கான ஸ்கின். அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட்டில் லேடி கேரக்டருக்கு ரெண்டு விதமான பண்டில்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல் பண்டில் கொடுத்துருந்தா நல்லா தான் இருந்துருக்கும். இந்த ஈவெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பேனுக்கான ஸ்கின், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லூட் பாக்ஸுமே கொடுக்க போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 100% கன்ஃபார்மான நியூஸ். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வருமானு சொல்லிட்டு தெரியல. இந்த ரம்ஜான்லாம் ஈவெண்ட்லாம் முடிஞ்ச அப்புறம் வந்து வரும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோதான் அப்புறம் ஃப்ரீ ரிவார்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ள ஃபேஸ் பெயிண்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர்ஸ்டைலு அப்படி சொல்லிட்டு நிறைய விதமான பண்டில்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவதார்ஸ் எல்லாம் நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி நம்ம வந்து கிளைம் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். இப்போ காட்டுற இந்த ஆரஞ்சு கலர் பண்டில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ராயல்லையோ இல்லை எஃப்எஃப் டோக்கன்லையோ கொடுப்பாங்க. ஓகேவா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியாவ் தீமில் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, என்ன ப்ரோ மியாவ் தீம் அப்படின்னு சொன்னீங்களா, இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த பூனியோட பொம்மை வச்சு தான் மேக் பண்ணியிருக்காங்க. இந்த பண்டில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் மியாவ் பண்டில்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெடி பண்டில் வந்து டெடி காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஓகேவா, இப்போ ஃப்ரீ ஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னா மியாவ் காஸ்டியூம் வந்து ட்ரெண்ட் ஆக போகுதுன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டைமண்ட்ஸ் பிடுங்கிற மாதிரி ஈவெண்ட்டில் தான் கொடுப்பானுங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவால், அந்த க்ளோவால் பார்த்தீங்கன்னா சும்மா வெறித்தனமாக இருக்குது. ஓகேவா, அந்த பேம்போ ஸ்டிக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த மியாவ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா, இப்போ இருக்கிற பிளேயர்ஸ்க்கு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோப்ரா பண்டில் வந்து பெரிய மாஸ் காமிச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த கோப்ரா பண்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மா ஃபேன்ஸ் இருந்தாங்க. இப்போயுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேன்ஸ் இருப்பாங்க. அந்த கோப்ரா பண்டில் தான் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் சேஞ்ச் பண்ணுறது, அந்த பண்டில் சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் எமோட்டு எல்லாத்தையுமே கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண்டில்ருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிட்டர்ன் பேக் வந்து கொண்டு வர போகிறாங்களா. அடுத்து தான் தாய்லாண்ட் சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கான். அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு கேம்குள்ளே வந்து வரப்போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ப்ளூ பண்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பேக் வந்து வரப்போகுது. இது 100% கன்ஃபார்மா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்களா, இது வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. லீக்கர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லிடுவாங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் அப்டேட் பண்ணுறேன், இல்லை இன்னொரு வீடியோவிலும் நான் சொல்கிறேன். ஓகேவா, இந்த 4 பண்டிலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிங்கி வண்டு மூலிமா கொடுக்க போகிறாங்க. இதில் உங்கள் ஃபேவரட் பண்டில் எது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக கேமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ரிவார்டு வந்து வரப்போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரையும் நமக்கு வந்து கேமில் வந்து இருக்க போகுது. என்னடா அது ரிவார்டு அப்படின்னு கேட்குறீங்களா, ஓடாலி இருக்குல்ல அதுக்கான ஒரு ஸ்கின்னு தான் கொடுக்க போகிறாங்க. இந்த ஸ்கின்னு வர்த்து தான் எனக்கு தெரிஞ்சு எஃபெக்ட்லாம் கொஞ்சம் நல்லாவே
தான் இருக்குது. ஃப்ரீயாக கொடுக்குறதுனால பார்த்தீங்கன்னா ஒர்த்து தான், நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. நமக்கு நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி ஷாப் வந்து வரப்போகுது, அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த AC-8க்கான கன் ஸ்கின் வந்து கொடுக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே புதுசாக ஒரு ரிங்கி ஒன்று வந்து வரப்போகுது. இதை பற்றி நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, ஓகேவா? ஆல்ரெடி எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன், இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமில் கொடுக்க போகிறாங்க ரிங்கி ஒன்று மூலமா. இந்த எமௌண்ட்டும் இருக்கும்போது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டான ஸ்கின்னு இருக்க போதுன்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா February 15 அப்போ வந்து நமக்கு வந்து கேமில் வந்து வந்துடும், ஓகேவா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதுசாக இன்னொரு ரிங்கி ஒன்று வந்து வரப்போகுது. என்ன ப்ரோ, எத்தனை ரிங்கி ஒன்று ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிங்கி ஒன்று மூலமா தான் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நிறைய பண்டில்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டிலும் ஒன்று, ஓகேவா? இந்த பண்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கார் ஸ்கின்னு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இருக்க பெல் ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தட்டா, பாய், லவ் யூ ஸோ மச் கைஸ்.